நீங்கள் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஒரு பர்சன், புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு அது மூலமா மணி அன்பணும் அப்படின்ற ஐடியா இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த வீடியோவில் பென்சில் கார்விங் அப்படின்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி உங்களால் எப்படி லாக்ஸ் கணக்கில் மணி அன்பலாம் அப்படின்றத சொல்லி தரப்போறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கிற கிரியேட்டிவ் தமிழ் நான் கௌஷிக். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பென்சில் கார்விங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ஒரு ஆர்ட் ஒர்க். ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம எழுதுறதுக்காக யூஸ் பண்ணுற பென்சில் இருக்கு பார்த்தீங்களா, அதோட லெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கார்வ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நேமாக இருக்கலாம் இல்லை சில ஸ்கல்ச்சராக இருக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம நானி படத்தில் சமந்தா பண்ணுவாங்க பார்த்தீங்களா, ஒரு பென்சிலில் சின்னதாக ஒரு ஹார்ட் வந்து இருக்க மாதிரி லாக்கெட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா பென்சில் கார்விங் சொல்லுவாங்க. இந்த ஒரு பென்சில் கார்விங் பற்றி நான் ஏன் பேசுகிறேன் பார்த்தீங்கன்னா, நான் காலேஜ் படித்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கார்விங் பண்ணுறது மூலமாக பார்த்தீங்கன்னா நிறையவே மணி அன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது மூலியமாக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தை லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட யூடியூப் சேனலையும் பார்த்தீங்கன்னா பென்சில் கார்விங் பற்றி நான் போட்டு ஒரு வீடியோ தான் பார்த்தீங்கன்னா செம்மையை வைரலாக போயிருச்சு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அகைன் அதை பற்றி கொஞ்சம் தெளிவான வீடியோ போஸ்ட் பண்ணலாமே அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ இது எல்லாராலையும் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஸோ இது பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நிறைய பொறுமை வேணும், அது மட்டும் இல்லாமல் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி அப்படின்னா மட்டும்தான் உங்களால் இந்த ஒரு கார்விங் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணவே முடியும். இப்போ 2024 இப்பயும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆர்ட் ஒர்க்கு நிறையவே வந்து டிமாண்ட் இருக்கு. ஸோ அதனால் இதை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களே வந்து நிறைய மணி பண்ண முடியும். ஃபஸ்ட் இந்த பென்சில் கார்விங் பற்றி நீங்கள் நிறையவே தெரிஞ்சிக்க வேண்டியது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பென்சில் கார்விங்னா என்ன, எப்படி பண்ணணும், ஸோ அதுக்கு என்னென்ன மெட்டீரியல்லாம் தேவை, எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சிக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் பற்றி நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லாத்தையுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன், தேவைனா பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களோட ஒர்க்கில் நீங்கள் பெர்ஃபெக்டாக இருக்கும். இந்த பென்சில் கார்விங் ஆர்ட் ஒர்க் பற்றி நீங்கள் எவ்வளோ பெர்ஃபெக்டாக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களால் நிறையவே மணி அன் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு நேம் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பெர்ஃபெக்டாக பண்ணி தரீங்க அப்படின்றத பொறுத்து அவங்க அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஜட்ஜ் பண்ணுவாங்க. இல்லை நேமுக்கு அடுத்த அளவில் நிறைய ஸ்கல்ச்சர்லாம் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஏர்ன் பண்ணும். உங்களோட காண்டாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் சோஷியல் மீடியாவில் பில்ட் பண்ணணும். ஸோ இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு நீங்கள் சோஷியல் மீடியில் பில்ட் பண்ணிங்க அப்படின்னா மட்டும் உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும், நிறைய ரெவன்யூவும் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சோகேஷிங் அண்ட் சோஷியல் மீடியா. நீங்கள் என்ன ஒரு கிராஃப்ட் ஒர்க்கை பெர்ஃபெக்டாக பண்ணுற ஒரு பர்சன் இருந்தாலுமே சரி, அது நாலு பேருக்கு தெரிஞ்சது அப்படின்னா மட்டும் அது மூலமாக உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். ஸோ இதுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற கிராஃப்ட் ஒர்க் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டான ஒரு வீடியோ அல்லது ஃபோட்டோ எடுத்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக நீங்கள் ட்ரெண்ட் ஆகணும், நிறைய வியூஸ் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது நீங்கள் பண்ணுற அந்த கிராஃப்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா அதோட பிஃபோர் ஆஃப்டர் வீடியோ, நீங்கள் பண்ணுற ஒர்க்கோட டைம் லாப்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஹைண்ட் த சீன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாத்தையுமே அப்பப்போ கரெக்டான ஒரு பெர்ஃபெக்டான வீடியோ எடுங்க. அப்பப்போ ட்ரெண்டில் என்னென்ன ஆடியோஸ் இருக்குது, ஹாய் காய்ஸ் நானும் தேவா, ட்ரெண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அது ஒரு வீடியோ எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நிறைய பேருக்கு ஈஸியாக ரீச் ஆகும், அது மூலமாக நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். அது எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் பண்ண இது வரைக்கும் ஆர்ட் ஒர்க் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் அப்படின்னு வச்சு போஸ்ட் பண்ணது கிடையாது, ரீல்ஸ் பண்ணது கிடையாது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அரௌண்ட் 300-400 ஆர்டர்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு மெயின் ரீசன் ஒன்னே ஒன்று பார்த்தீங்கன்னா யூடியூப் தான். ஸோ யூடியூப்பில் நம்ம சேனலில் வந்து போட்டிருந்த வீடியோ பார்த்த நிறைய பேர் எனக்கு இதே மாதிரி கிராஃப்ட் வேணும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்க. ஸோ வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன். ஸோ அது மூலமாக கிடைச்ச ஆர்டர்ஸ் வச்சு நான் இது வரைக்கும் 300 ஆர்டர்ஸ் மேலே பண்ணியிருப்பேன். அடுத்து மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஸ்டோர் செட்டப். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எக்ஸி இந்த மாதிரி வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் மேட் கிராஃப்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஸோ இதில் போயிட்டு உங்களோட பென்சில் கார்விங் ஆட் பண்ணிட்டு அதுக்கு கரெக்டான நேம் டீடைல் டிஸ்கிரிப்ஷன் அடுத்து வந்து ரீசனபிளான ஒரு ப்ரைஸ் செட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் கார்விங். ஸோ பென்சில் கார்விங்னா நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காது வெறும் நேமை மட்டும் கார்வ் பண்ணுறது தான் பென்சில் கார்விங் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அது கிடையாது, நிறைய பேர் வந்து பென்சில் கார்விங் வெரைட்டி வெரைட்டியாக பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பென்சில் கார்விங் பண்ணுறப்ப அது கூட வந்து சில ஸ்டாச்சுஸ் மாதிரி டிசைன் பண்ணுவாங்க. ஸோ இப்படி நீங்கள் பண்ணுறப்ப அந்த பென்சில் கார்விங்கோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இன்னுமே அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் பார்த்தீங்கன்னா அதோட ப்ரெசன்டேஷன். ஸோ நீங்கள் எந்தளவு ஒரு பென்சில் கார்விங்கை ப்ரெசன்ட் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து உங்களோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் ஒரு பாக்ஸ் கூட நீங்கள் ஒரு கார்விங் ப்ளஸ் ஒரு பாட்டில் வச்சு கொடுக்குறீங்க அப்படின்னா அது ஒரு 400 சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா இதே நீங்கள் ஒரு எல்இடி வச்சு பாட்டில் கூட வச்சு கொடுக்குறீங்க 800 சார்ஜ் பண்ணலாம். இதே நீங்கள் ஒரு ஃப்ரேம் வச்சு ப்ரெசன்ட் பண்ணுறப்ப 1000 சார்ஜ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எப்படிலாம் ப்ரெசன்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பண்ண போகிற கார்விங் ரொம்ப வெரைட்டியாக ப்ரெசன்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் நிறைய மணி அன் பண்ண முடியும். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா கொலாபரேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பென்சில் கார்விங் பண்ணுறீங்க அப்படின்றப்ப உங்களை மாதிரி நிறைய பென்சில் கார்விங் பண்ணுற ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. ஸோ அவங்களோட அப்பப்போ ஒரு கொலாபரேட் வீடியோ பண்ணலாம். ஸோ உங்களோட பேஜும் அவங்களோட பேஜ் கொலாபரேட் பண்ணுறப்போ உங்களுக்கு நிறைய வியூவர்ஸ் கிடைப்பாங்க. அது மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களோட கம்யூனிட்டி ரொம்ப பெருசாகும், ஈஸியாக ஆர்டர்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஆர்ட் ஒர்க்கை பப்ளிஷ் பண்ணுறது ஒரு பெஸ்ட் விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஃபெஸ்டிவல். ஸோ இந்த மாதிரி ஆர்ட் ஃபெஸ்டிவல்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அப்பப்போ நடந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ இதில் போயிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்டால் வந்து வாங்கிட்டு அதில் போயிட்டு உங்களை ஆர்ட் ஒர்க் பண்ணி காட்டலாம். ஸோ இப்படி பண்ணுறப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மீடியா யூஸ் பண்ணாத நிறைய பீப்புள்ஸும் பார்த்தீங்கன்னா அங்கே வருவாங்க. வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரி நம்ம ஈஸியாக கிடைக்குது, ஸோ இங்கேயே கார் பண்ணி வாங்கிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா கார்விங்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இது மூலமாக நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். ஸோ அங்கே பண்ண முடியாத விஷயத்தை பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் மட்டும் வாங்கிட்டு நீங்கள் வந்து வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கார் பண்ணி அதை வந்து கொரியர் பண்ணலாம். ஸோ இது மூலமாக பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். அடுத்து ஃபைனல் அண்ட் ரொம்ப இம்பார்ட்டான ஒரு டிப் என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற ஆர்ட் ஒர்க்கு ஆன்லைன் டியூட்டோரியலாகவும் ஒரு கோர்ஸாகவும் ரெடி பண்ணணும். என்ன தான் இந்த பென்சில் கார்விங் நீங்கள் பண்ணி கொடுத்து மணி அன் பண்ணுறீங்க அப்படின்னா அதை விட அதிகமாக மணி அன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு டியூட்டராக மாறும். எக்ஸாம்பிளுக்கு இந்த பென்சில் கார்விங் நாலு பேருக்கு கற்றுக் கொடுக்கணும். ஸோ இது மூலமாக நான் என்னப்பா அன் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இந்த பென்சில் கார்விங் பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான ஒரு டியூட்டோரியல் வீடியோ நீங்கள் ரெடி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோ. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ஸை ஜஸ்ட் ஒரு 300 செல் பண்ண போகிறீங்க. இது வந்து ஒரு 100 பேர் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு 30,000 கிடைக்கும்.
அது மட்டும் இல்லாமல் அதுக்கான மெட்டீரியல் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஹோல்சேலாக வாங்கி நீங்களே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்க அப்படின்னா அது மூலியமாகவும் நிறையா மணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு அடிஷனல் இன்கம் தான். முக்கியமாக நீங்கள் டுட்டோல் வீடியோ போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது மாதிரி நிறைய பண்ணலாம். எக்ஸாம்பிள் இப்போ நானே எடுத்துக்கோங்க, நான் வந்து பார்த்திங்கன்னா பென்சில் கவரிங் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு டுட்டோல் வீடியோ நம்ம சேனலில் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் வீடியோ இருக்கும். ஸோ அதை நான் வந்து எடுத்து போஸ்ட் பண்ணது ஒரு டைம் தான் போஸ்ட் பண்ணேன். பட் அது மூலியமாக பார்த்திங்கன்னா எனக்கு அப்பப்போ யூடியூப்ல வந்து அந்த வீடியோ ஒவ்வொருத்தரும் பார்க்க 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 பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா பேசிவ் இன்கம். நீங்கள் எந்த ஒரு ஒர்க் பண்ணிங்கனாலும் ஆக்டிவ் இன்கம் விட பேசிவ் இன்கம் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப வேல்யூ இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பண்ணுற எல்லா ஆர்ட் வரைக்கும் முக்கியமாக ஒரு கோர்ஸ் ரெடி பண்ணி செல் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு டிப். இப்போ நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பென்சில் கவரிங் மேல இருக்க இன்ட்ரெஸ்ட் வந்துட்டீங்கன்னா ப்ராஃபிட்டபிள் பேஷனாக மாற்ற நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படி இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி மோர் ஆசம் வீடியோஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்க நினச்சிக்கா மறக்காம நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இந்த வீடியோ உங்களோட ஆர்டிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.